நேர்மை ஒழுக்கம் மிகுந்த ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர வேண்டும் என முன்னாள் தலைவர் தங்கபாலு சொல்ல நேர்மை ஒழுக்கம் குறித்து பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என இளங்கோவன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு தற்போது உகந்த சூழல் இல்லை. அந்த நல்ல சூழலை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில் மாற்றம் வேண்டும். அதற்கு ஒரு தகுதியான, ஒழுக்கமான, நம்பிக்கையான, காங்கிரஸ் கட்சியின் தலைமை மீது விசுவாசம் கொண்ட, காங்கிரஸ் தொண்டர்களை அரவணைக்கிற ஒரு தலைவர் வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையையும் இன்றைக்கு அன்னை சோனியா காந்தியிடத்தில் வைத்திருக்கிறோம். நேர்மையை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு ஆசாமி யார் என்று சொன்னால் கவிஞர் தங்கபாலு தான். தங்கபாலுவை பொறுத்தவரையில் ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் அவருக்கு மிகப்பெரிய இடைவெளி உண்டு. இன்னொன்று, என்னை பொறுத்தவரையில் என்னை தான் ஒழுக்கப்பட்டவர் நேர்மையற்றவர் என்று சொல்லியிருக்கின்றார். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்னுடைய குடும்ப சொத்துக்கள் எனக்கு எவ்வளவு இருந்தன, அரசியலுக்கு வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது என்னுடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை என்னால் ஆதாரபூர்வமாக காட்ட முடியும். ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற தங்கபாலு அரசியல் வருவதற்கு முன்பு அவருக்கு என்ன இருந்தது, இப்போது என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி விவாதிப்பதற்கு நான் தயார், அவர் தயாரா. இவர் கவிஞர் தங்கபாலு என்ற பெயரோடு அரசியலுக்கு வந்தவர். இன்றைக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, ஆத்தூருக்கு பக்கத்திலே பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம், அதேபோல் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் மிக பிரம்மாண்டமான கிரானைட் சுரங்கங்கள், அதேபோல் கேரளாவில் மிகப்பெரிய எஸ்டேட்டு, மிகப்பெரிய தங்கவேல் என்ற நபரின் பேரில் ஒரு மிகப்பெரிய பொறியியல் கல்லூரி வைத்திருக்கின்றார் சென்னையில். இதெல்லாம் இவர் என்ன கவிஞர் கவிதையை கண்ணதாசனை போல் பாட்டெழுதி சம்பாதித்ததா, அல்லது கதைவசனம் எழுதி சம்பாதித்ததா, அல்லது உழைத்து சம்பாதித்ததா என்பதை அவர் வெளியிட வேண்டும்.